So now we see part 65, 7th question. On the set of natural numbers A related to B, if A plus B less than or equal to C, in the condition of satisfy the relation will be put to B. For this we list out the fact and find whether it is plus B symmetric or satisfy. So here we are given A plus B less than or equal to C. So it implies B less than or equal to 6 minus A. அப்போ நம்ம இப்போ ஏக்கு வந்து 1 னு போடலாம். 1 னு போட்டோம்னா B less than or equal to 6 minus 1 that is less than or equal to 5. அப்போ இது எல்லாம் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ண முடியும்? 5ங்கிறப்போ வேற 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே நமக்கு கிடையாது. லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 5 மீன்ஸ் டில் 5 ஆர் ஏபி. ஸோ இப்போ ஆர்டர் பேர் என்ன வரும்? 1 கமா இந்த 1 A 1 is what I are getting 1, then 1 comma 2, then 1 comma 3, then 1 comma 4, then 1 comma 5. Yeah, you will R. This is not starting the total area of the curve. And this is A 2. This is not area of the curve. We are going to make it tell you. Next one is A 2. So this is A equals to 2. Then B less than or equal to 6 minus 2, here 4, yeah. அப்போ A 2 அப்படிங்கிறப்போ B less than or equal to 4. அப்போ 1, 2, 3, 4. அப்போ ஆர்டர் பேர் என்ன வரும்? 2, இங்கே வந்து 1. இஃப் யூ சப்ஸ்டிட் 2, we are getting 1. Then இஃப் யூ சப்ஸ்டிட் 2, 2, then 2, 3, then 2, 4. So similarly, A equal to 3. அப்போ B less than or equal to 6 minus 3, 3 வரும். So 1, 2, 3. So 3, 1, then 3, 2, then 3, 3. So similarly, A equal to 4. 4 வருக்கும் B minus B equal to B less than or equal to 6 minus 4. So that is 2. That is 1 comma 2. Equal to வருக்கும் including 2. So you can write 4 comma 1, then 4 comma 2. Then 5 in subsequent and then 5 or more. So 6 minus 5, less than or equal to 1. Yeah. So 5, the direct value for that, that 4 of value, here number 5 comma 1. So this is like a, our other person is subject. Yeah. இதெல்லாம் நான் சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்ப அந்த ஆர்டர்ல நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம பார்க்கணும். சொல்ல பைசமாமன் வரைக்கும் வந்திருக்கு. சோ நாம் பத்தி பைன் ரிஃப்ளக்டி சோ ஃபார் ரிஃப்ளக்டி யூ கன்சிடர் எனி எலிமெண்ட் 1 பிலாங்ஸ் டு இங்க நமக்கு எது வச்சிருக்கோம் இங்க செட் அப் ஆர் நேச்சுரல் நம்பர் இல்லையா. ஸோ 1 பிலாங்ஸ் டு 1 இன்சைட் நமக்கு என்ன வரும் ஆர் 1 ரிலேட்டட் டு 1. ஸோ இட் இம்ப்ளைஸ் அதனுடைய ஆர்டர் கார்டு என்ன வரணும் 1 கமா 1 திஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா. அப்போ சப்போஸ் 2 கமா 2 1 கமா 1 இருக்கு, 2 கமா 2 இருக்கு, 3 கமா 3 பட் 4 கமா 4 இல்லை. ஏன்னா ஒன்றும் எக்ஸிஸ்ட் ஆகலைனால இந்த ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ். ஸோ இன்ஸ்டாப் திஸ் இதன் கன்சிடர் 4 பிலாங்ஸ் டு என். ஸோ இட் இம்ப்ளைஸ் 4 ரிலேட்டட் டு 4. ஸோ இட் இம்ப்ளைஸ் 4 கமா 4 பிலாங்ஸ் டு ஆர். பட் நமக்கு வந்து 4 கமா 4 நாட் பிலாங்ஸ் டு ஆர். சிமிலர்லி 5 கமா 5 தட் ஆல்சோ நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இட் இம்ப்ளைஸ் R is not reflective. ஒரு எலிமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அது வந்து நாட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் வி கன்சிடர் சிமெட்ரி. ஸோ இந்த இடத்துல சிமெட்ரி சிமெட்ரிக்கு நம்ம ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளை பி ரிலேட்டட் டு ஏ. அப்போ கிவன் நம்ம சில பேப்பர் 1 ரிலேட்டட் டு 1 அப்படிங்கிறப்ப இது நம்ம அப்படியே கிடைக்கும். இங்கே 1 ரிலேட்டட் டு 2, 2 ரிலேட்டட் டு 1, 1 3 தென் 3 1,
then 1 4 4 1 clear, then 1 5 5 1 அப்படி A to B ல B to A அப்படி வரும். Then இங்க 2 2 ல அது திரும்ப வரும், 2 3 then 3 2 then 2 4 then 4 2 கரெக்டாக நம்ம வரும். 1 5 இந்த இடத்துல 5 1 எல்லாம் வந்து இந்த 3 3 வருது. ஸோ இன் ஜென்ரல் யூ கேன் ரைட் தட் ஸோ கிவன் A related to B, that is A comma B belongs to R. Implies B comma A also belongs to R. B comma A also belongs to R. So it implies B related to A. So that is R is symmetry. So I am writing R is symmetry essentially. And then next you come to transitive. So transitive அப்படிங்கிறப்ப we are considering 3 இல்லையா. Further so we are considering transitive. அப்ப நம்ம transitive அப்படின்னா A related to B and B related to C implies A related to C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 related to 3 அண்டு 3 related to இதே எடுத்துக்கலாம். 1 related to 3 அண்டு 3 related to 2 ஏதோ ரெண்டு எடுத்து வரணும். 3 related to 2 இது எந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 related to 3 அண்டு 3 related to 2 which implies 1, 3 இங்க belongs to R and 3, 2 belongs to R. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் இங்க? டு ப்ரூவ் 1 related to 2 இங்க 1, 3 then 3, 2 then 1 related to 2 பட் இங்க இருக்கு 1, 1, 2 இந்த இடத்துல இருக்கு, தட் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஆனால் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுனாலும் அது வந்து நாட் ட்ரான்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ நம்ம வேற எலிமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இங்கே 2 3 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே 2 3 தென் 3 3 1 இல்லையா, 3 1 எடுத்தீங்கன்னா இங்கே 2 1 2 1 இங்கே இருக்கா, இந்த இடத்துல 2 1 இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸிஸ்ட் ஆகும். தென் எக்ஸிஸ்ட் ஆகாததில் நம்ம வந்து எடுக்கணும் 1 4 ஸோ திஸ் ஆல்சோ வெல்கம். ஸோ இது டேக் இங்கே 4 1 அண்ட் 1 2 அப்படிங்கிறப்ப இங்கே 4 2 4 2 தட் ஆல்சோ ஹியர். Then 2 4 yes 2 4 then 4 1 அது ஏற்கனவே வந்துட்டே இல்லையா, 4 related to இங்கே 2 அப்போ 2 related to 2 தட் ஆல்சோ கம்மி. ஏதோ ஒரு இது வந்து வராது. இதில் பார்த்தீங்கன்னா இதே 3 1 3 1 1 5 3 1 இருக்கு தென் 1 5 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 1 தென் இந்த இடத்துல 1 5 இருக்கு. ஆனால் 3 5 வந்து நமக்கு வரல. 3 5 இங்கே வந்து நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். நாட் ட்ரான்சிட்டிவ் எல்லாமே பார்த்தா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதில் விலாசா இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸெல்லாம் நீங்கள் எழுதி போயிடலாம். நிறைய டைம் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ யூ கேன் ஃபைண்ட் திஸ். அப்போ இது நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவல். ஸோ த ரிலேஷன் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நிறைய டைம் நம்ம போட்டே வந்தால் எல்லாமே பிலாங்கிங்காக இருக்குது.
But in the particular, the elementary one is not belong to R. So that it is not transitive principle. Thank you.